வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஷோல காஞ்சிபுரம் இட்லியும் ஒரு காரசார சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்சிபுரம் இட்லி பண்றதுக்கு நான் இப்ப என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பச்சரிசி ஒரு கப், புழுங்கலரிசி ஒரு கப், உளுந்து ஒரு கப். தாளிக்கிறதுக்குங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி இது மூணு தாளிக்குங்க. அப்புறமா ஜீரகம் மிளகு கொஞ்சம் இடிச்சுக்குவோம். முந்திரி கலக்கிறதுக்கு, சுக்கு பொடி கலக்கிறதுக்கு, உப்பு தேவைக்கு இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு இட்லி பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மாவு என்ன பேட்டில் அரைக்கணும்னா, நம்ம வந்து இது மூணு ஒரே ரேஷியோ போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க. ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு உப்பு போட்டு சாதாரணமாக நம்ம யூஷுவல் இட்லி கரைப்போம்ல, அது மாதிரி கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி காலையிலேயே அரைச்சிட்டேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாக எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்குறது எல்லாத்தையுமா இப்போ சேர்த்துட்டு நம்ம இட்லி ஊற்றிடுவோம். இப்போ இஞ்சி துருவல் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் கிள்ளி போட்டுறேன். இந்த ஜீரக மிளகு வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு மாவுக்கு. இப்போ இதில் இதை மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரியை வறுத்துக்குவோம். முந்திரி வந்து ஒரு ஏழு போல எடுத்து இந்த மாதிரி ரெண்டா உடச்சி வச்சிருக்கேங்க. முந்திரி எல்லாம் சிவப்பா மாறினதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாவுல சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துறேன். கருவேப்பில பச்சையாகவும் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் சேர்த்துறேன். இதில் சேர்த்துடலாங்க. இப்போ சுக்கு பொடிங்க இந்த இட்லிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுத்துரு சுக்கு பொடி, அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நாலு சிட்டிகை அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக நான் இட்லி பானை வச்சுருக்கேன், தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும், வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போ இந்த மாதிரி கப் எடுத்துருக்கேங்க. கப்லேயும் நம்ம வந்து ஆயில் தடவிக்கலாம். டம்ளர்ஸ் எடுத்துருக்கேன், டம்ளர்லேயும் வந்து நல்லா ஆயில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் பூசி விட்டுருங்க. இந்த இட்லி வந்து ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் வந்து மந்தார இலைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் வந்து இந்த காஞ்சிபுரம் இட்லி வேக வைப்பாங்க. ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு அதெல்லாம் கிடைக்காதனால இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வச்சுட்டு கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த டம்ளர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் அரை இதுக்கு ஊற்றுனீங்கனாவே இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பி வந்துடும். மாவு வந்து பாருங்கள் நம்ம சாதாரண இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் அரைக்கிறது வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதுமானது. எனக்கு இன்றைக்கி ஒரு கால் மணி நேரத்துலேயே நல்லா ஊற வச்சிட்டேன், 2-3 மணி நேரம் ஊற வச்சிட்டேன்.
அதனால் வந்து ஒரு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி பிளேட்டு இடியப்ப பிளேட்டில் வச்சு உள்ளே வைக்கிறேன். அப்படி இடியப்ப பிளேட் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பிளேட்டு இந்த மாதிரி பிளேட் வந்து இட்லி இட்லி பானைக்கு மேட்சாகிற மாதிரி எது இருக்கோ அதை உள்ளே வச்சுட்டு அதில் மேலே இதை வச்சுருங்க. அப்படியும் இல்லைன்னா சாதாரண இட்லி தட்டுலேயே மேலே வச்சுட்டு நீங்கள் ஊற்றலாம். இப்போ நான் ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது வேகிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கணும். இப்போ இது வச்சுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு 2 சட்னி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இட்லிக்கு வந்து இன்றைக்கி ஒரு கார சட்னி தக்காளி பூண்டு வச்சு நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். தக்காளி இப்போ ஒரு 6 தக்காளி எடுத்தால் அதுக்கு வந்து ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேங்க. ஒரு 10-12 பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். மிளகாய் அரைப்படாது, அதனால் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கங்க. இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த மிளகாயை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. தாளிச்சிட்டு இந்த அரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்சி ஜாரை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் வந்து காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சட்னியும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். அதை நான் இனிமேல் தான் அரைக்க போகிறேன். இன்னொரு சட்னி வந்துட்டு கொத்தமல்லி சட்னிங்க. ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி சட்னி தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது சாதாரணமாக நீங்கள் இட்லி தோசை கூட வீட்டில் செய்யலாம். கொத்தமல்லி இலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வச்சு நான் ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இட்லி வேகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட இட்லி ஊற்றி 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம், வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, இப்படி கத்திய விட்டீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தியை ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் நல்லா வரும். அப்புறம் இந்த இட்லிக்கு வந்துங்க புழுங்கல் அரிசின்னு சொன்னேன், நீங்கள் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க. இல்லைனா 5620 இல்லைனா குருவ அரிசி இருக்கும் பாருங்கள், இட்லி குருவைன்னு சொல்லுவாங்க, அது போட்டுருங்க, நல்லாயிருக்கும். சாப்பாட்டு அரிசி போட்டுறாதீங்க. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து மூணும் சம அளவு இருக்கும், அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு ஓரத்துலலாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு தட்டினீங்கன்னா வந்துடும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்காது. கத்தியில் கூட ஓரத்தில் நம்ம ஃபில் பண்ணி விட்டுறாங்க. நான் வந்து சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றினா சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால சின்ன டம்ளரில் ஊற்றிருக்கேன். நீங்கள் கப்பில் கூட ஊற்றுறதானே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி, காரசார சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கட்டிங் போட்டுருங்க. கட் பண்ணி போட்டு பிளேட்டில் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
அதே மாதிரி இதுக்கு அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொரக்கொரன்னு அரைச்சிங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரிசி கலவையை வந்து கொரக்கொரன்னு அரைச்சிருங்க. இப்போ சமீப நாட்களாக நான் வந்து இப்போ கொஞ்சம் டெய்லி ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன எல்லோரும் தெரிவிச்சிங்கன்னா எனக்கு மறுபடியும் இன்னும் ரெசிபிஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இந்த இட்லியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்